வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போது ஆகாச கருடன் கிழங்கோட கொடியை பற்றி தான். இதுதான் அந்த கொடி. இந்த கொடி எதுக்கு, இந்த கொடியோட வேறு பேர்லேயும் சொல்லி அழைப்பாங்க. கொல்லம் கோவை இல்லைன்னா பேய் சிண்டல் அப்படின்ற பேர்லேயும் இது வேறு பேரில் கிராமப்புறங்கள் அழைக்கிறாங்க. இந்த கொ இதனுடைய கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுவாங்க. பூச்சி தீண்டுச்சுன்னா அந்த விஷயத்துக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தோல் வியாதியை குணப்படுத்துறதுக்கு இந்த கிழங்கு யூஸ் பண்ணுறாங்க. இது அந்த கொடி. இது நிறைய காட்டு பகுதியில் இருக்கும். ஒரு கொடியோட எண்டை பிடிச்சிட்டு அது கடைசி வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அதனோட அடிப்பகுதி நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது பார்க்க கோவத்தலை மாதிரியும் தெரியும். இங்கே தான் இருக்குது அந்த கொடி. அப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு நம்ம அடிப்பகுதி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்காது, கொஞ்சம் மேலவே இருக்கும் இந்த கிழங்கு. எப்பவுமே நம்ம ரொம்ப ஆழமாக தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது நிறைய வீட்டு முன்னாடி கட்டி வச்சுருக்கிறத பார்த்துருக்கோம். எதுக்காக வீட்டு முன்னாடி கட்டுறாங்கன்னா, கந்திஷ்டிக்காகவும் கட்டுறாங்க. வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை இது வந்து உள்வாங்கிக்கும். இது நிறைய நமக்கு நேர்மறை சக்தியை கொடுக்கும். எந்த ஒரு திருஷ்டி இருந்தாலும் போக்கும். இது எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிழங்கு பிடுங்கி எடுத்து அது ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் கயிறில் கட்டி வீட்டு முன்னாடி தொங்க விடணும். இதனால் எந்த ஒரு விஷப்பூச்சியும் வீட்டுக்குள்ளே வராது. நிறைய வீடு முன்னாடி எலுமிச்சம்பழம் கட்டி வைக்கிறத பார்த்துருப்போம், இல்லை கத்தாழை கட்டி வைக்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் கட்டி வைப்பாங்க. பழைய காலங்களில் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு முன்னாடி கட்டி வச்சா ஏதாவது விஷப்பு பூச்சி கடித்ததுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வீட்டு முன்னாடி கட்டி வச்சாங்க. அவசர காலத்தில் நம்மளுக்கு உதவும் அப்படின்றதுனால. இது ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படும். வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த விதமான தொற்று நோய் ஏற்படாமல் பாதுகாக்கும். விஷப்பூச்சிகளை விரட்டும். அதே போல் திருஷ்டி தோஷம் பில்லி சூன்யம் நீங்கள் ஒரு தீய சக்தியும் அண்ட விடாமல் தனக்குள் கிரகித்துக் கொள்கின்ற ஆற்றல் இந்த கிழங்கு உண்டு. கோயில் கலசங்களில் எப்படி பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து கருவறைகள் கொடுக்குறதோ, அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே நல்லாற்றலை இழுத்து கொடுக்குற சக்தி இந்த ஆகாச கருடன் கிழங்கு உண்டு. இதை பார்க்குறவங்க இந்த கிழங்கு பிடுங்கி அவங்க கிராமத்தில் இருந்துச்சுன்னா பிடுங்கி யூஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல, அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். அந்த செடி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இதெல்லாம் பார்த்து பயனடைங்க. நன்றி.